ஐயா, நான் வந்து 2006 வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல டைரக்டரா வேலை பார்த்தீங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ளிக் கன்சர்ன்ல அதே பணியை தொடர்ந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கய்யா. சரி, கடந்த 6 மாதமா வந்து அந்த பணியில இருந்து நான் விடுவிக்கப்பட்டுட்டேன். சரி, இதுவரைக்கும் நான் பாட்டுக்கு என் வேலையை என் வேலை உண்டு, களைப்பாகி நைட்டு வந்து படுப்பேன், காலையில வேலைக்கு பார்க்க போவேன், அப்படியே போயிட்டே இருந்தேன். சும்மா இருக்கு, சரி, சும்மா இருக்கக்கூடிய வேலை வரும்போது என்னால வந்து அமைதியா இருக்க முடியல. சரி, சும்மா இருக்கும் போது எனக்கு தேவையில்லாத பல மன சங்கடங்கள். உதாரணமா இப்ப எங்க பையன் நம்பி நான் வந்து சென்னைக்கு வந்தேன். எங்க பையன் வந்து அவனுக்கு வந்து அதே கம்பெனியில இருக்கிறவங்க அவனை வந்து ஃபாரினுக்கு இன்சார்ஜ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சொத்துக்கள்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. என் மகளும் ஃபாரின் போயிட்டாங்க. சும்மா இருக்கும்போது எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு ஏதாவது என்ன சொத்து யாரும் இங்க இல்லை, அப்ப எனக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு நோய் வந்துடுமோ, அல்லது என்னை சார்ந்தவங்க என்னுடைய மனைவி யாரும் என்னை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நான் நிராதரவாயிருவேணும் அப்படிங்கிற உணர்வுகள் வருதுங்க ஐயா. சாப்பிட்டுட்டு தூங்குனா தூங்கும் போது அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது, அதாவது நெகட்டிவ் வருது. இப்ப என்ன, எனக்குதான் இப்படி இருக்கும் போல இருக்குன்னு போய் என்னுடைய நண்பர்கள் பல பேர்ட்ட போனா முதுமை அடைந்து ரிட்டையர் ஆகி அவங்களுக்கு புறையெல்லாம் தன்னிரவு பண்ணிக்கிறக்கூடிய அளவுக்கு எல்லா பண வசதியும் இருக்கு, வீட்டு எல்லா வசதியும் இருக்கு, அடிப்படை தேவைகள்லாம் ஆகியுமே ஒரு பாதுகாப்புல ஒரு நிறைய பேர் என்னை மாதிரி இருக்கிறாங்க. அப்ப குழந்தை பருவம், இளமை பருவம், இதுகள்ல இருந்து மாறுபட்ட ஒரு பருவமா முதுமை பருவத்துல உணர்வுகள் ஏற்படுது. இது காமனா எல்லாருக்கும் இருக்குது. இந்த பிரச்சனைகள்ல இருந்து முதுமை சில பேர் சாபம்ன்றாங்க, சில பேர் வரம்ன்றாங்க. ஆனா நமக்கு வந்து யதார்த்தமான நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு இதுவரைக்கும் இல்லாம ஒரு புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படுது. மனசுக்கு வயசாகாதுன்னு சொல்றாங்க, ஆனா மன தளர்வடைஞ்சு உடலுக்கு தான் வயசு, மனசுக்கு வயசு இல்லை, ஆனா நமக்கு அந்த மாதிரி ஆகிட்டு. ஆனா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நம்மள்ட்ட வந்து முதியவர்கள் சொல்லும் போது நம்ம அது கேள்வி கிண்டலமா நினைப்போம். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இது வந்து அன்வான்ட் பிரச்சனையா தெரியுது, வேஸ்ட் பிரச்சனை. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது, நல்லா இது இருக்க இடம் இருக்கு, நிம்மதியா இருக்க வேண்டும். இதுல என்ன இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு, மன வருத்த அடை ஒண்ணுமே இல்லையே. இவங்களை காட்டுல கூலி வேலை பாக்குறவங்க எல்லாம் அவங்க நிம்மதியா, எந்த பாதுகாப்பும் இல்லாதவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அப்படிலாம் நம்ம பேசணும். ஆனா நமக்கு இப்ப வரும்போது ஓஹோ இப்படி பிரச்சனை எல்லாம் உண்மையில வருதே, இதுக்கு பொதுவான தீர்வு ஏதாவது இருக்குங்க ஐயா, அதை ஐயாட்ட கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேங்க. சரிங்க, இப்போ இந்த ஒரு பிரச்சனை தான். இப்ப நாங்க இப்ப இந்த ஜனவரியில வந்து ஒரு இதழ் ஒரு அப்படியே ஒரு கேள்வியாக்கி அதை ஒரு பதிலாக்குனா ஒரு ஆர்டிக்கிள் போட்டா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். அது ஜனவரியில தான் வெளியே வரும். சரி, இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன் அவர் என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்கய்யா? சரி, அவர்கிட்ட இருந்து பதில் சொல்ற பதில் உனக்கு ஒண்ணும் கேக்கல. அவரு இதை மியூட் பண்ணிருக்கோ? ஆமாங்க, அவரு மியூட் பண்ணிருக்காருங்க, அதை அன்மியூட் பண்ணிருக்கோம். சரி சரி, அதாவது எப்பவுமே நம்முடைய மனசுனா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். அது மனதினுடைய இயக்கம் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களை பொறுத்தளவுல என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு நல்ல பிஸியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் உட்காந்து சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா நீங்க ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இவனை உட்கார்ந்து இருக்கும்போது சிந்தனைகள், பல சிந்தனைகள் வரும்.
பல சிந்தனைகள் தேவையானது தேவையில்லாதது எல்லாமே வரும். அப்ப அந்த தேவையில்லாத சிந்தனைகள்ல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி எமோஷன் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து காரணம் என்னன்னா உங்க எங்கேஜ்மெண்ட் குறைஞ்சதுதான் காரணம். நீங்க சொல்ல போனா நீங்க பிஸியா இருக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தவங்க உங்களுக்கு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட ஏன்னா உங்களை பத்தி பார்த்துட்டு மாதிரி தானே நீங்க அடுத்தவங்க நினைப்பீங்க. நீங்க பிஸியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்க பத்திய சிந்தனை ஓடாது. நீங்க பிஸியா போயிட்டு இருக்கும்போது சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க பிஸியாவே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உங்க இதே வந்து ஒரே நேரத்துல நாலு வேலை செய்ய வேண்டிய இருக்கும்போது நீங்க எப்படி தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும் வராது. ஒரு வேலையே இல்லைங்கும் போது நேச்சுரலா வரத்தான் செய்யும். இப்போ இத வந்து நம்ம வந்து அந்த சைக்கலாஜிக்கலா அதுல எப்படி போட்டிருந்தேன்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணமா நமக்கு வந்து நம்ம மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு, புத்தினிட்டு ஒண்ணு இருக்கு. மனம்னா என்ன, புத்தினா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசுங்கிறது வந்து இப்ப உதாரணமா இப்ப நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்லதான் இருக்கிறீங்க. கவர்மெண்ட்ல திடீர்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு நாலு நாள் உங்களுக்கு ஹாலிடே. இப்ப இந்த நாலு நாள் ஹாலிடேல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அதை எப்படியாவது முதல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கிடலாம். மற்ற நாள் நீங்க டைட்டா ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸியா வரும், ஃப்ரீ ஆயிடுறீங்க. அப்ப இந்த நாலு நாள் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு உங்க மனசே வந்து நாலு சஜஷன் சொல்லுது. ஒண்ணு நல்ல கோடை காலமா இருக்கு, ஊட்டிக்கு போயிடலாம்னு சொல்லி சொல்லுது. இல்லைன்னா என்ன சொல்லுதுன்னா, நான் நம்ம வந்து கிராமத்தை விட்டுட்டு வந்து ரொம்ப காலம் ஆச்சு, சென்னைக்கு வந்து கிராமங்களில் நம்ம பழைய வீட்டை பார்க்கலாம், பழைய உறவினர்கள்லாம் பார்க்கலாம் ஒரு சஜஷன் சொல்லுது. என்ன சொல்லுச்சுன்னா, வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலையை பாய்க்கிருக்கு, அதை முடிச்சிடலாம்னு சொல்லுது. இல்லைன்னா நம்ம ஓடி ஓடி உழைச்சதுக்கு பேசாம ஒரு நாலு நாள் அப்படியே படுத்து கிடப்போம் நிம்மதியா நீட்டு அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க நாலு சஜஷன் எதையாவது ஒன்னதான் நீங்க செலக்ட் பண்ணணும், நாலையும் செலக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த இப்ப சஜஷன் சொல்றது வந்து மைண்டுன்னு சொல்றது, மனசுங்கிறது சஜஷன் சொல்ற பார்ட் தான் மைண்டு, அது மனசு அப்படிதான் சொல்லும். ஏன்னா அப்படி பல இதையும் சொன்னாதான் நீங்க அதுல ஒன்ன செலக்ட் பண்ண முடியும். அந்த நாலு சொல்றதுல எதையாவது ஒன்ன செலக்ட் பண்றதுக்கு பேர் புத்தின்னு சொல்றது. நம்ம புத்தி என்ன செலக்ட் பண்ணுதோ அந்த புத்தி செலக்ட் பண்ணதுக்கு எனர்ஜி சப்ளை பண்ண வேண்டியது வந்து நம்ம சித்தம்னு சொல்றோம். இப்போ அந்த சித்தமும் புத்தியும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம அந்த சித்தத்தையும் புத்தியையும் நினைச்சு நம்ம ஒன்ன பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம உதாரணமா நீங்க தெருவில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு 100 மீட்டருக்கு அங்க ரொம்ப கூட்டமா அந்த தெருவில் இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெருது, இங்க இருந்து பாக்குறதுக்கே தெருது. அப்போ உங்களுக்கு என்னங்கன்னா ஏன் கூடியிருக்காங்கன்னு தெரில, கூட்டம் இருக்கிறது தெருது, ஏன் கூடியிருக்காங்கன்னு தெரில. அப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லுங்கன்னா, சரி கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுது. அப்போ கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு சஜஷன். அப்புறம் அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த கூடி இருக்கிற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் சரியான ஆட்கள் மாதிரி தெரில, கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தெருது, சும்மா தேவையில்லாத ஒம்ப போய் விலைக்கு வாங்கக்கூடாது, நாம வேற பாதையா போயிடுவோம்னு சொல்லி அப்படியும் மைண்டு சொல்லுது. இப்ப மைண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கு, ரெண்டு சஜஷன் சொல்லுது. ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துக்கு போய் அதை பார்க்கணும்னு சொல்லி ஒண்ணு சொல்லுது. இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுன்னா, அந்த இடத்துக்கு போக வேண்டாம், விலகி போயிடுவான்னு சொல்லுது. ரெண்டு சஜஷன் சொல்லுது. நீங்க ஒண்ணு போகணும் இல்லாம போக கூடாது, ரெண்டு சஜஷன்ல ஒன்னா நீங்க முடிவு பண்ணணும். இப்ப நீங்க வந்து போகணுங்கிற முடிவை நீங்க எடுத்துடுறீங்கன்னு வச்சுடுங்க. முதல் சஜஷனை நீங்க அப்ரூவ் பண்ணிடுறீங்க, புத்தி வந்து முதல் சஜஷன் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னா, அதுக்கு வேண்டிய எனர்ஜி கொடுக்கறவுடைய பார்ட் தான் வந்து சித்தம் அல்லது நம்முடைய இயல்பு அல்லது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றது. அதுக்கு சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லலாம், நம்முடைய இயல்புன்னு சொல்லலாம், அல்லது சித்தம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி இருந்தால் நீங்கள் போவீங்க, அங்கே வந்தானா நீங்கள் அந்த இடத்த நோக்கி போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆர்வத்தை சப்ளை பண்ணுறது தான் அந்த சித்தம் வந்து ஆர்வத்தை சப்ளை பண்ணும். நீங்கள் ஆர்வத்தை சப்ளை பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக செயல் நடந்துடும், அது பாட்டி நீங்க அங்க நோக்கி போயிருவீங்க. சப்போஸ் இப்ப நீங்க வந்து ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்கன்னு நினைச்சிருங்க. முதல் ஆப்ஷன் வந்து போகணும் போகலாம்ங்கிற ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் நினைச்சா அது அவாய்ட் பண்ணிட்டு போறது, அவாய்ட் பண்ணிடணும்ங்கிறத ரெண்டாவது ஆப்ஷன். இப்ப அவாய்ட் பண்றதுங்கிற முடிவை நீங்க புத்தி எடுத்ததுன்னு சொன்னா, அவாய்ட் பண்றதுங்கிறதுக்கு என்ன எனர்ஜி கொடுத்தா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க, பட்டா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. அப்ப பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துக்கு போகாம வேற எங்கேயாவது ஓடிடுவீங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டாவது ஆப்ஷனை செயல்படுத்துறதுக்கு பயத்தை சப்ளை பண்ணிடுது. இப்போ இது சப்ளை பண்ணுறது தான் நம்மளோட சித்தம்ங்கிறது.
இப்படிதான் நம்முடைய சித்தம் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. மைண்ட் என்னமா சொன்னாலுமே நீங்க முடிவெடுக்கிறது வந்து புத்தி வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துருது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எனர்ஜி சப்ளை ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன இருந்துச்சுன்னா அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரக்கூடாது நீட்டு சொல்றதுங்கும் போது நமக்கு விரோதமானது ஏதாவது நடந்துருமோங்கும் போது அதுல இருந்து விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா எதுல இருந்தாலும் நீங்க விலகணும்னு சொன்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்தா தான் நீங்க விலகுவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்க அங்க உட்காந்துட்டீங்க. அப்ப நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ கிரியேட் பண்ணிருக்கோம். அது நீங்க இதுல இருந்து இது வரக்கூடாது, இது இப்படி நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து ஒரு சஜஷன் சொல்றதுல நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த முடிவை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆயிடும். இப்போ இதுதான் இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து ஒரு வேலையும் இல்லைங்கும் பொழுது சஜஷன் மனசு ஏதாவது சஜஷன் சொல்லுது, புத்தியும் அதை ஆமோதிச்சு ஆமா அப்படி நடந்துடக்கூடாது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்னா இல்ல நீங்க அதுல இருந்து விளையறதுக்கு என்ன பண்ணணும் சொன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களை வளர்க்கறதுக்காக நெகட்டிவ் எனர்ஜி வந்தோம். அப்ப ஏற்றுக்கிடுற மாதிரி இருந்துன்னு சொன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா ஏற்றுக்கிடலாம். எது இருந்தாலும் ஓகே நீட்டு சொல்லி நீங்க சொன்னா பாத்துக்கிடலாம் ஃபேஸ் பண்ணிக்கிடலாம்ங்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு ஆபத்து நீங்க ஓடணும், அந்த ஆபத்துல இருந்து தப்பி ஓடணும்னு சொல்லி சொன்னா ஓடுறதுக்கான எனர்ஜி வந்துடும். ஓட முடியாத இடத்துல கூட ஓடுறதுக்குள்ள எனர்ஜி வந்துடும். இல்ல நம்ம எதிர்த்து சண்டை போட்டுக்கிடலாம் நீ நினைச்சா கூட சண்டை போடக்கூடிய எனர்ஜி கூட வந்துடும். ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து பாசிட்டிவா உங்களை வந்து முடிவு எடுத்துடணும், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம எதிர்கொள்ளணும்ங்கிற முடிவு எடுத்துடணும். முடிவு எடுக்கிறது வந்ததுன்னு சொன்னா அந்த அதை செயல்படுத்துறதுக்காக என்னென்ன எனர்ஜி உங்ககிட்ட இருந்தே வந்துடும். இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி ஆயிருமோ நமக்கு மீறி ஏதாவது நடந்துருமோ போயிருமோன்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா சிலது எதிர்காலத்தை பத்தி நமக்கு வந்து இப்ப நம்ம அறிவு வந்து எதிர்காலத்தை பத்தி உண்மையிலே நமக்கு தெரியாது. தெரியாத பத்தி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. தெரியாத பத்தி முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து நம்ம அறிவுபூர்வமான முடிவு எழுது. அறிவு வந்து தெரிஞ்சது தான் முடிவு எடுக்கணும், தெரியாத தெரியாதுன்னு சொல்லி போயிடணும். அப்படி ஹானஸ்டா செயல்படுற மாதிரி செயல்பட்டுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா என்னன்னு சொன்னா தேவையில்லாததையும் வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி சொன்னா அறிவுக்கு அப்பால் பட்டு மனசே செயல்பட ஆரம்பிச்சிருது. அந்த அறிவே செயல்பட ஆரம்பிச்சிருது, தன்னுடைய எல்லை மீறி செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த எல்லை மீறி செயல்படுறது அரெஸ்ட் பண்றதுக்கு தான் சொன்னா சில நம்பிக்கைகள்ல வச்சுக்கிட்ட சூழ்நிலை வந்துருது. இப்ப அந்த தெய்வ நம்பிக்கைன்னு சொல்றது அல்லது நல்லதுதான் நடக்கும், ஒரு ஏதோ ஒரு வகையான நல்ல சக்திகள் நம்மளை காப்பாத்தும் நீ சொல்லி ஒரு நினைச்சோம்னு சொல்லி சொன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைச்சிக்கூடாது. அந்த ஆறுதல் கிடைக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா சொல்ல போனா அனாவசியமான கற்பனைக்கு போகும்பொழுது அப்புறம் இந்த மாதிரி சில கற்பனைகளை நம்ம இணைக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு தெய்வ நம்பிக்கையோ அல்லது நல்லதுதான் நடக்கும், ஒரு தர்மம் தான் நடக்கும், தர்மப்படி தான் நடக்கும், நல்ல ஆகாமிய கர்மம் அப்படி நடக்கும், அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு இது கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு முடிவு வந்துட்டுன்னு சொன்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிக்கிடும். அப்ப பாசிட்டிவ் எனர்ஜியா மாறிட்டுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்க ஈஸியா எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்துடலாம் அவ்வளவுதான். மற்றபடி வந்து காரணம் என்ன சொன்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஆகி ஒரு வேலையும் இல்லாம இருக்கிறது தான் தேவையில்லாததுல கொண்டு வருது. அதுக்காக நம்ம போய் வேலைகள் அதுக்காக நம்ம வேலைகள்ல போய் அடுக்கடுக்கான வேலைகள் அள்ளி போட்டுட்டு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ஏஜ்ல நம்ம பண்ணோம், இப்ப நம்ம பண்ண முடியாது. இப்ப நம்ம அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நல்ல முடிவுகளுக்கு வாங்க அவ்வளவுதான். சஜஸ்ட் மனசு என்ன சொல்லட்டும், நீங்க முடிவு எடுக்கிறது நல்ல முடிவுகளா எடுத்துக்கணும். நல்ல முடிவுகள் எடுக்க முடியலன்னு சொன்னா சில நம்பிக்கை நல்ல நம்பிக்கைகளுக்கு வாங்க.